நம்ம இன்னைக்கு டிராகன் ஃப்ளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டிராகன் ஃப்ளைக்கு தமிழில் பார்த்திங்கன்னா தட்டாரப்பூச்சி அல்லது தட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கை வழக்கத்தில் தான் தும்பின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா தும்பி அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த தட்டானுக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 325 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த தட்டான் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பறக்கும் பூச்சி அப்படின்னு கூட நம்பப்படுதுங்க. இந்த தட்டான் பூச்சியை பற்றின பல ஆராய்ச்சிகள் இன்னைய வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த தட்டான் பூச்சி, அதாவது இந்த தும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பயணிக்கும் திறன் கொண்டதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போயிடும். போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய திறனும் இந்த தட்டான் பூச்சிக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து தட்டான் பூச்சி பறக்குங்க. நின்று கொண்டே கூட இதால் பறக்க முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி தன்னை திருப்பி கொண்டு பின்னாலேயும் இந்த தட்டான் பூச்சியால் அவ்வளோ சுலபமாக பறக்க முடியும். இப்போ முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போதுன்னா அதே மாதிரி பின்னாடியும் அதால் 20 கிலோமீட்டர் வேகத்தில் பேக் ரிவர்ஸ்லையும் பறக்க முடியுங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்கிறது, இந்த தட்டானை பார்த்து தான் வந்து ஹெலிகாப்டர் கூட கண்டுபிடிச்சதான் நம்ம சொல்லுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா 2 வகை தட்டான்கள், அதாவது 2 வகை தும்பி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஊசி தும்பி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு தும்பி பார்த்திங்கன்னா சாதாரண தும்பி. இந்த ஊசி தும்பிக்கும் சாதாரண தும்பிக்கும் இருக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஊசி தும்பி வந்து ஒரு இடத்துல உட்காரும்போது தன்னுடைய ரெக்கைகள்லாம் வந்து மடிச்சிட்டு தான் உட்காரும். அதே வந்து இந்த சாதா தும்பி பார்த்திங்கன்னா ரெக்கை விரித்தபடி தான் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து அமர்றதை நம்ம பார்த்துருப்போம். பெரிய தும்பிலாம் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரெக்கை விரிச்சப்படி தான் அமர்ந்துட்டுருக்கோம். நம்ம பிடிக்கிறதுமே பார்த்திங்கன்னா ரெக்கை தான் போய் பிடிப்போம் இல்லையா. பட் இந்த ஊசி தும்பி உட்காரும்போது ரெக்கையெல்லாம் நல்லா மடிச்சுட்டு தான் உட்காருங்க. இதில் ஏறத்தாழ 6000 வகை தட்டான்கள் இனங்கள் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதில் பார்த்திங்கன்னா 503 இனங்கள் இந்தியாவில் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த தட்டான் பூச்சி பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த தட்டான் பூச்சி, அதாவது இந்த தும்பி பார்த்திங்கன்னா டைனோசர் காலத்துலேருந்தே வாழ்ந்ததாக நம்ம சொல்லிட்டுருக்கோம் இல்லைங்களா. அந்த காலகட்டத்திலலாம் இந்த தும்பி பார்த்திங்கன்னா 2 அடி நீளம் வரைக்கும் வளருமாங்க. இப்போலாம் இந்த தும்பிகள் 2 அடி நீளம் வளர்றதில்லை. அதற்கு காரணம் என்னென்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ வந்து இந்த பூமியில் ஆக்சிஜனோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததால் இந்த தட்டான் பூச்சிகள்லாம் வந்து 2 அடி நீளம் வரைக்கும் வளர்ந்ததாகவும், இப்போ ஆக்சிஜன் லெவல் அப்போ கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தானே இருக்குது, அதனால் இந்த தட்டான் பூச்சிகள் இப்போலாம் இந்த 2 அடி நீளம் வளர்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தட்டான் பூச்சி, அதாவது இந்த தும்பி பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்நாளில் 1500 முட்டைகள் வரை இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 முறைக்கு 100 முட்டைகள் வரை இடுமாங்க. 100 அல்லது அதற்கு மேல் அப்படின்னு சொல்லலாம். இந்த தும்பிகள் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளுக்கு அருகில் தான் வாழும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் தும்பிகள் முட்டைகள் எங்கே இடும்னு பார்த்திங்கன்னா நீர்நிலைகளின் மேற்பரப்பில் இடும். அப்படி இல்லைன்னா தண்ணீர் மேற்பரப்பில் இருக்கும் பாசி இருக்கு இல்லைங்களா, அந்த பாசிகளுக்கு இடையில் வந்து முட்டைகளை இடுங்க இந்த தும்பிகள். இந்த முட்டையெல்லாம் வந்து பொறிச்சதுக்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து வர லார்வக்கள், அதாவது சின்ன தும்பிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய மீன் அப்புறம் வந்து மற்ற உயிரினங்கள் இடுற முட்டை, தண்ணி மேலே வந்து இடுற முட்டைகளெல்லாம் இதை சாப்பிட்டு வளருங்க. 6 லிருந்து 15 முறை தன் ரெக்கைகளை வந்து இழந்த பிறகுதான் இது தும்பியாக பருவநிலையை வந்து அடையுங்க. பருவநிலை அடைந்த பின் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்க ஒரு தோலை கலச்சி விட்டு தண்ணியிலிருந்து வெளியே வந்து பறக்கும் இந்த தும்பி. இந்த தண்ணியிலிருந்து வெளியில் வர தும்பிகள் பார்த்தீங்கன்னா பாறைகள் அல்லது தாவரங்களுக்கு அடியில் வந்து அமருங்க. அதுகளுக்கு ரெக்கைகள் நல்லா வளர்றதுக்கு பல நாட்கள் அல்லது பல மாதங்கள் வரை கூட ஆகலாம். அது வரை பார்த்தீங்கன்னா அந்த தும்பிகள் அந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கும். அப்படி ரெக்கைகள் வந்து அதுக்கு பலமாகிறதுக்கு முன்னாடி அந்த தும்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலகீனமாக இருக்கும். அப்போ நிறைய விலங்குகள் வந்து தும்பியை வேட்டையாடும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தவளை தும்பியை வேட்டையாடும். சில பறவைகள் கூட தும்பிகளை வந்து வேட்டையாடுறத நம்ம பார்த்துருக்கலாம். இந்த தண்ணிக்குள்ளே தும்பி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆசன வாயு வழியாக தான் வந்து தும்பிகள் சுவாசிக்கிறதா சொல்கிறாங்க. தண்ணீரை வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உடலில் இருக்கிற தண்ணீரை வெளியில் தள்ளுறது மூலயமா ஒரு இடத்துலேருந்து தும்பிகள் இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நீந்துறதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த முட்டையிலேருந்து பொரியிற தும்பிகள் பார்த்திங்கன்னா தண்ணியில 2 ஆண்டுகள் வரை வாழுங்க. இந்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் பருவம் அடைஞ்சு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற தோலை உரிச்சு தான் தும்பியாக பறக்கிறத நம்ம பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் தும்பிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கண் பார்வை இருக்கிறதா சொல்லப்படுது. தும்பிகளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த லென்ஸுன்னு சொல்லுவாங்களே அதுவே பார்த்திங்கன்னா 28,000 லென்ஸ் வந்து கண்ணில் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இதனால் மனிதர்களை விட அதிக நிறங்களை வந்து தும்பியால் பார்க்க முடியுமாங்க.
இதுலேயும் இந்த ஆண் தும்பிகளுக்கு பார்த்தீங்கன்னா பல பாலியல் உறுப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அவற்றுக்கு பாலியல் உறுப்பு பார்த்தீங்கன்னா அடிவயிற்றின் அடிப்பகுதியில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பகுதிகளில் தான் வந்து இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த பெண் தட்டானும் ஆண் தட்டானும் பார்த்தீங்கன்னா காற்றிலே வந்து இணை சேர்ந்துடும். இந்த இணை சேர்ற பொசிஷன் எப்படி இருக்குன்னா இதயம் வடிவில் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த தட்டான் பூச்சியோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-6 வருடங்க. இந்த தட்டான் பூச்சி முன்னும் பின்னும் அப்புறம் 180 டிகிரி 360 டிகிரியில் பறக்கிற திறமையை கண்டு வியந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தட்டான் பூச்சியை வச்சு அப்படியே ஒரு ரோபோட் வந்து உருவாக்கியிருக்காங்க தட்டான் பூச்சி போலவே. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் போக முடியாத இடத்துக்கு கூட இந்த ரோபோட்டை பறக்க வச்சு என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக. அது மட்டும் இல்லைங்க, இந்த தட்டான் பூச்சி வேட்டையாடும் விதத்தை கண்டு கூட விஞ்ஞானிகள் வியந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த தட்டான் பூச்சி வேட்டையாடனா 90% சக்ஸஸ் தாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தட்டான் பூச்சி இதை கேட்டதுக்கப்புறம் இந்த தட்டான் பூச்சி யாரும் கையாலையும் பிடிக்க மாட்டீங்க, அதை துன்படுத்தவும் மாட்டீங்க. இந்த தட்டான் பூச்சி அதாவது இந்த தும்பி 2 வருஷம் தண்ணியில் தான் இருக்கும், ரக்கையெல்லாம் முளைக்காத முன்னே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த 2 வருஷம் தண்ணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தவளையோட முட்டைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்களோட முட்டைகள் எல்லாம் அதிகம் உண்டு வாழுமாங்க. இந்த தட்டானுடைய பிரியமான உணவே பார்த்தீங்கன்னா கொசுவோட லார்வாவும் பறக்கும் கொசும் தானுங்க. உதாரணத்துக்கு இந்த தும்பி அதிகமாக பறக்கிற இடத்துல கொசுவோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கொசுவே இருக்காது அப்படின்னு கூட நம்ம நம்பலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தும்பி வந்து பறந்துக்கிட்டே கூட அந்த கொசுவை வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தும்பி தண்ணியில் இருக்கும்போது கொசுக்களோட லார்வாக்களை தான் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. கொசு வந்து இந்த தும்பிக்கு பிடிச்ச உணவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கொசு யாராவது வந்து ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த தும்பி இனம் அதிகமாகிடுச்சுன்னா கொசு அழிஞ்சிரும்னு நான் நம்புகிறேங்க. கொசுவோட மிகப்பெரிய எதிரி இந்த தும்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தும்பி பறந்தால் மழை வரும்னு சொல்லுவாங்க. இந்த தும்பிகள் ஏன் மழை காலத்தில் அதிகமாக பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தும்பிகள் வந்து மழை வர்றதை முன்கூட்டியே அறிஞ்சு அந்த மழை வர அந்த காலகட்டத்தை வந்து ரொம்பவே சந்தோஷமாக பறந்துக்கிட்டே வந்து கொண்டாடுறதா சொல்லப்படுதுங்க. மழை வருதுன்னு தெரிஞ்சாலே தும்பிக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துருமா, ஜாலியாக அது பறந்துட்டு மழையை வர வைக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம் தும்பி பறந்துச்சுன்னா மழை வரும் அப்படின்ட்டு. ஏன்னா தும்பிகள் வந்து அதிகமாக வந்து எல்லா தும்பியும் பறக்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை டைம் தான். மழையை வர வைக்கிறதுக்காக இந்த தும்பிகள் பறக்கிறதா சொல்லப்படுது. மழையை வந்து தும்பிகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வர வைக்கிறாங்களாம். கடைசியாக இந்த தும்பியால் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. இந்த தும்பியால் மனிதர்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய நன்மை தான். இந்த கொசுக்களை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கொசியோட எதிரிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தும்பி தாங்க. தும்பியை நம்ம டிராகன் ஃப்ளைன்னு தானே சொல்கிறோம், தும்பியை டெவில் ஃப்ளைன்னு அழைச்ச காலமும் உண்டாங்க. இந்த இந்தோனேஷியாவில் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த தும்பிகளை வந்து அதிகமாக சாப்பிட்றாங்களாம். யாராவது தும்பி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்தோனேஷியா போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தும்பி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே 30-100 கொசுகள் வரை வேட்டையாடி சாப்பிடுவாங்க. இனிமேல் நம்ம யாரும் தும்பி பிடிக்கிறோம், தும்பியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்க, அப்போ தான் நம்ம கொசுக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும்.